Hi, welcome to my channel. In this video, we will talk about sheep. Semmari aadu. இத பற்றி சில தகவல்களை பார்க்கலாம் வாங்க. உலகெங்கிலும் செம்மறி ஆடுகள் மிகவும் மதிப்புமிக்க வளர்ப்பு விலங்குகளில் ஒன்றாகும். குளிர்காலங்களில் நமக்கு கிடைக்கும் கம்பளி எங்கிருந்து கிடைக்கிறதுன்னு தெரியுமா? எல்லாம் செம்மறி ஆட்டின் ரோமங்களில் இருந்துதான். செம்மறி ஆடுகள் கம்பளி எனப்படும் அடர்த்தியான முடியால் மூடப்பட்டிருக்கும். செம்மறி ஆடுகளை காடுகளில் அல்லது நாடுகளில் காணலாம். பெரும்பாலான ஆடுகள் உயர்ந்த மற்றும் வறண்ட பகுதிகளில் வாழ விரும்புகின்றன. ஆனால் பெரும்பாலானவை பண்ணை விலங்குகள்தான். அனைத்து வீட்டு விலங்கிலும் செம்மறி ஆடுகள் மிகவும் மதிப்புமிக்கவை. உள்நாட்டு விலங்குகள் மனிதர்களால் பயன்படுத்தப்படுகின்றன. மக்கள் இறைச்சி, பால் மற்றும் கம்பளி ஆகியவற்றுக்காக ஆடுகளை வளர்க்கிறார்கள். ஆடுகளின் இறைச்சி மட்டன் என்று அழைக்கப்படுகிறது. சில ஆடுகளின் பாலையும் குடிக்கிறார்கள். இந்த பால் வந்து சீஸ் தயாரிக்கவும் பயன்படுகிறது. சில வகையான ஆடுகள் குறிப்பாக கம்பளிக்கு வளர்க்கப்படுகின்றன. விவசாயிகள் ஆடுகளை வளர்ப்பதற்கு மிக முக்கிய காரணம் கம்பளிதான். இந்த தடிமனான ஃபைபர் கோட் ஒவ்வொரு ஆண்டும் மொட்டையடிக்கப்படுகிறது. இது ஆடை, போர்வைகள் மற்றும் பிற பொருட்களை தயாரிக்க பயன்படுகிறது. குளிர்ந்த குளிர்கால நாட்களில் செம்மறி ஆடுகள் சூடாக இருக்க முடியும். ஸ்வெட்டர்ஸ் மற்றும் போர்வைகளை பின்னுவதற்கு கம்பளி பயன்படுத்தப்படுகிறது. இவை வெவ்வேறு வண்ணங்களாக இருக்கும். அவற்றின் கம்பளி வெவ்வேறு அமைப்புகளை கொண்டிருக்கும். உலகின் 1 பில்லியனுக்கு அதிகமான ஆடுகள் உள்ளன. 800க்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளன. அண்டார்டிகாவை தவிர ஒவ்வொரு கண்டத்திலும் அவை காணப்படுகின்றன. இவை ஆசியா மற்றும் ஐரோப்பியாவில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. செம்மறி ஆடுகள் வளர்க்கப்பட்டு உலகின் பிற பகுதிகளில் கொண்டு வரப்பட்டன. இவை ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் மிகவும் பொதுவானவை. சீனாவில்தான் உலகிலே மிக அதிக ஆடுகள் உள்ளன. பண்டைய எகிப்தியர்கள் செம்மறி ஆடுகள் ஒரு புனிதமான விலங்கு என நம்பினர். பண்டைய சுமேரியர்கள் கிமு 4000 முதல் 2000 வரை இருந்தனர். செம்மறி ஆடுகளை தங்கள் கடவுளின் ஒன்று என்று அவர்கள் நம்பினர். சீன ராசியில் செம்மறி ஆடுகள் அவற்றின் அடையாளங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றன. ஆடுகளின் ஆண்டில் பிறந்தவர்கள் இரக்கம், நேர்மை, மென்மை மற்றும் நீதியின் பண்புகளுடன் பிறந்தவர்கள் என கருதப்படுகிறது. யுனைடெட் கிங்டம் உட்பட உலகின் பல பகுதிகளில் செம்மறி ஆடுகளை அறிவியல் பரிசோதனைக்கு பயன்படுத்துகின்றன. 1996 டோலி என்ற செம்மறி குளோன் செய்யப்பட்டு முதல் பாலூட்டியாகும். செம்மறி ஆடுகள் பொதுவாக புல்வெளி சமவெளியிலும் மலைகளிலும் உள்ளது. இவை மேய்ந்து வாழும் தட்டையான வயல்கள் பெரும்பாலும் மேய்ச்சல் நிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. செம்மறி ஆடுகள் மலைப்பகுதியிலும் வாழலாம். தடிமனான கம்பளி கோட்டுகள் இருப்பதால் ஆடுகள் குளிர்ந்த காலநிலையில் வாழ முடியும். செம்மறி ஆடுகள் வயல்களில் மேய்ந்து அவை மேயும் இடத்தில் இயற்கையாகவே வளரும் பொருட்களை உண்ணும். இருப்பினும் குளிர்காலத்தில் பொருட்கள் அவ்வளவு எளிதாக வளராத நிலையில் ஆடுகளுக்கு பெரும்பாலும் வைக்கோல் அல்லது தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ஆடுகள் தாவரங்கள் மட்டுமே சாப்பிடுவதால் அவை தாவர வகைகளாக கருதப்படுகின்றன. அதாவது அவை தாவரங்கள், காய்கறிகள் மற்றும் பொருட்களை சாப்பிடுகின்றன. செம்மறி ஆடுகளுக்கு 4 தனித்தனி வயிற்று பகுதிகள் அல்லது பிரிவுகள் உள்ளன. இவைகள் அதனுடைய உணவை மீண்டும் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து அதை மீண்டும் மென்று சாப்பிடுகிறது. இது உணவை முழுமையாக ஜீர்ணிக்க உதவுகிறது. செம்மறி ஆடுகள் மிகவும் புத்திசாலி. இவை எளிமையாக சிக்கல் தீர்க்கும் திறன் கொண்டவை. அவை நாய்களின் அதே அறிவுசார் மட்டத்துடன் ஒப்பிடப்படுகின்றன. செம்மறி ஆடுகளும் நம்ப முடியாத நினைவு திறன் உள்ளன. இவை பல ஆண்டுகளாக சக ஆடுகளையும் மனிதர்களையும் நினைவில் வைத்திருக்க முடியும். செம்மறி ஆடுகள் வேறு சில உயிரினங்களைப் போலவே உணர்ச்சிகளை காண்பிக்கும் திறனை கொண்டுள்ளன. உணர்ச்சிகளை இவைகளின் காதுகளின் நிலை, முகபாவங்கள் மற்றும் பல்வேறு குரல்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஒரு செம்மறி ஆடு நோய்வாய்ப்பட்டால் அவைகளை தனக்கு தேவையான மருந்துகளை சுய மருந்தாக தேடிக்கொள்ளும். பிறப்பிலிருந்தே இவை மிகவும் தைரியமானதாகவும் விளையாட்டுத்தனமாகவும் மற்றும் சில நேரங்களில் குறும்புத்தனமாகவும் இருக்கும். பெண் ஆடுகளை ஈவ்ஸ் என்றும் ஆண்களை ராம் என்றும் இளம் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகள் என்றும் அழைக்கலாம். ராம்ஸில் பெரும்பாலும் கொம்புகள் உள்ளன. இருப்பினும் சில ஆடுகள் கொம்புகள் இல்லாமலும் உள்ளன மற்றும் சில பெண் ஆடுகளில் கொம்புகள் உள்ளன. ஈவ்ஸ் அதனுடைய குட்டிகளிடம் மிகவும் இறுக்கமான பிணைப்பை உருவாக்கியிருக்கும். ஒரு தாய் செம்மறி ஆடு தனது இளம் குழந்தையை அவர்களின் தனித்துவமான அழைப்பிலிருந்து அல்லது ஃப்ளீட் என்னும் சத்தத்தால் அடையாளம் காண முடியும். ஆடுகள் ஆடுகளுடன் நெருங்கிய தொடர்புடையவை. செம்மறி ஆடுகள் சமூக விலங்குகள். அதாவது அவை பெரும்பாலும் பெரிய குழுக்களாக அல்லது மந்தைகளில் மேய்கின்றன. மேலும் ஒரு குழு மந்தையில் மந்தை அல்லது கும்பல் என்று அழைக்கப்படுகிறது. செம்மறி ஆடுகள் ஒரு மந்தையில் மற்றவர்களிடம் நெருக்கமாக இருக்க விரும்புகின்றன. இது புதிய மேய்ச்சல் நிலங்களுக்கு ஒன்றாக செல்வதை எளிதாக்கிறது. வயது வந்த ஆடுகளின் எடை 80 முதல் 400 பவுண்டுகள், அதாவது 35 முதல் 180 கிலோகிராம் வரை இருக்கும்.
வளர்ப்பு ஆடுகள் காட்டு ஆடுகளை விட சிறியவை. சில வகையான காட்டு ஆடுகளுக்கு மிக நீண்ட கொம்புகள் உள்ளன. இவற்றை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. காட்டு ஆடுகளின் மிகப்பெரிய இன மற்களி ஆகும். இது சராசரியாக 1.2 மீட்டர் உயரம் கொண்டது. செம்மறி ஆடுகள் சுமார் 300 டிகிரி பார்வை திறனை கொண்டுள்ளது. அவை தலையை திருப்பாமல் தங்களுக்கு பின்னால் நடப்பதும் அறிந்து கொள்ளும். இன்னைக்கு செம்மறி ஆடுகளை பற்றி சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.